Hi friends, welcome back to my channel. So good morning. Actually na ipo chennai vandu pathina few days agudhu seri quick ah vandu or vlog pannalam ena nariya per vandu questions vandu enak ketirundinga personal ah seri enoda last moving vlog liyume nariya per ketirundinga idu vandu permanent ah abindra maari la nariya per ketirundinga sila negative comments um vandhadu so adu ellathukume da vandu answer pannalam abindru so first vandu morning breakfast paathirunga enak sutthama vandu inga time change aanadunala enak vandu pasi vandu different on and off தான் இருக்கு பட் வந்து ஹெல்த்தியா வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டோட நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போறேன் ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து பசி இல்லாம மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மத்தியானம் வந்து ஹெவியா சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பசியே இல்லை எனக்கு ரொம்ப அன்டைம்னால ஸோ வந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டு ஒயிட் எக்ஸ் எடுத்திருக்கேன் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் இது ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு ஒயிட் எக் எடுத்திருக்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு ஊர்லேருந்து அமுச்சு விடுவாங்க இது நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தி ஃபேட்டுமே இருக்குது அதே தான் இதுலேயுமே ஃபுல் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி ஃபேட் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக ரொம்ப நீங்கள் சேர்க்கக்கூடாது ஃபேட்டு கூட நான் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இதில் உப்பும் பெப்பரும் போட்டு நான் கலந்துப்பேன் சரி நீங்கள் லைட்டாக வச்சுக்கணும் எனக்கு ரொம்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக இருக்கணும் பசி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜூஸு இல்லை பிரெட் ஒரு பீஸ் அப்படி எடுத்துக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு இன்றைக்கி பசி இல்லை ஸோ நான் அதனால் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து க்வெஷ்சன்ஸ்க்கு வரேன் நிறைய பேர் மூவிங் பிளாக்ல என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோக்காக தான் ஸோ இவங்க திரும்பி லண்டன் வந்துடுவாங்க ஸோ அப்படின்னு போட்டிருந்தீங்க சில பேர் வந்து எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து நான் இங்கே வரணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் சாய்ஸ் தான் நான் அதுலேயுமே சொல்லியிருப்பேன் மூவிங் பிளாக் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்னோட பர்சனல் சாய்ஸ் இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கிறது வந்து அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து இதுதான் ஃபைனலில் நீங்கள் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டிங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி நான் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே நான் மென்ஷன் பண்ணலை ஏன்னா ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து சும்மா வீடியோக்காக தான் போயிட்டு அவங்க திருப்பி வந்துருவாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு நல்லா யோசிக்கிறீங்க ஆக்சுவலி சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக வந்து இதெல்லாம் பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அந்த வீடியோவில் வந்து என்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா என்னோட பர்சனலாக ஷேர் பண்ணுறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூவ் பண்ணுறீங்க ரீலொகேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது டக்குன்னு வந்து நான் ஒரு ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து சென்னை போகிறேன் அதனால் நான் ரீலொகேட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் கொடுத்தேன் அதனால் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து விருப்பம் கிடையாது ஹோப் இந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீலொகேட் பண்ணுறது எப்படி வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் ப்ளஸ் ஆர்கனைசேஷன் அது எல்லாமே மாதிரி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடியோஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறதே தவிர ஸோ என்னோட பர்சனல் ஸ்பேஸ் என்னோட ஃபேமிலியில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணுறோம் நாங்கள் எப்படி வந்து ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து யாருமே வந்து யாருக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்களாக வந்து அசியூம் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஜட்ஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறீங்க தப்பு கிடையாது பட் ஆனால் வந்து ரொம்ப பர்சனல் ஸ்பேஸ் ஃபேமிலி டிசிஷன்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இங்கேயே தான் வந்து செட்டில் ஆக போகிறேன்னா இல்லை நான் திருப்பியும் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால யூகே போகிறோம்
இந்த டெசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எந்த வீடியோலையுமே வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து யாருமே வந்து பப்ளிக்காக வந்து வ்ளாகில் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ஒரு விஷயம் நடந்த உடனே வேணால் ஓகே இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே போகிறோம், இல்லை நான் இங்கே போயிட்டு வேலைக்கு போகிறேன், இல்லை நான் இந்த மாதிரி வந்து ரீலொகேட் ஆகிறேன், அப்படி தான் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மேபி சில சேனல்ஸில் ஷேர் பண்ணலாம், மேபி அது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அதனால் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ என்னோட இன்டென்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவிங் பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், எப்படிலாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம், இந்தந்த தப்பெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ப்ளஸ் நான் சென்னைக்கு வரதுக்கு ரீசன் நான் ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தேன், ஓகே இந்த நேரத்தில் நான் சென்னையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஸோ நான் அதுதான் என்னோட இன்ஸ்டிங்க்ட்டு தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் இப்போ நான் சப்போஸ் வேறு இடத்துலேருந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிய வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல். அதேமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்யாவோட ஸ்கூலிங் பற்றி, ஏன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்யா வந்து நான் யூகேல படிச்சிருக்கேன். ஸோ யூகேலேருந்து இங்கே வரும்போது இங்கே இருக்கிற எஜுகேஷன் எஸ்பெஷலி லாங்குவேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி அவன் கோப்ப பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆர்யாவை வந்து பார்த்திங்கன்னா நான் யூகேல இருந்தாலுமே அவனுக்கு தமிழ் கிளாஸஸ் வந்து நான் போட்டிருந்தேன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒன் இயருக்கு மேலே வந்து அவன் தமிழ் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடிலேருந்தே அம்மா வந்து வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழும் சரி ஹிந்தியும் சரி ரெண்டுமே வந்து வீட்டில் வந்து அவன் கற்றுட்டு இருந்தான். ஏன்னா அம்மா வந்து ஹிந்தி வந்து உங்களுக்கு தெரியும், அம்மா வந்து ஹிந்தியில் வந்து ஷி ஹஸ் டன் ஹர் எம்ஏ. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நல்லா ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ஷி ஹாஸ் அ குட் கமாண்ட். அதனால வந்து அம்மா இருக்கும் போதெல்லாம் வந்து அம்மா தமிழ் கிளாஸஸும் ஹிந்தி கிளாஸஸும் எடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தானே அங்கே வந்து நான் தமிழ் கிளாஸஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து ரெண்டு லாங்குவேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சுத்தமாக தெரியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து ஓரளவுக்கு அதோட நாலேஜ் இருக்குது, பேசிக் நாலேஜ் இருக்குது. தமிழ் வந்து அவனால் நல்லா பேச முடியும், அவனால் படிக்கவும் நல்லா தெரியும். எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் லெஃப்ட் ஹேண்டர்னால கொஞ்சம் வந்து இனிஷியலாக கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து எழுதுகிறான். ப்ளஸ் ஹிந்தியும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஓரளவுக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் கம்ப்ளீட்டாகவே செட்டில் ஆகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக நம்மளோட மதர் டங் வந்து தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி, இப்போ நான் இருக்கும் போது நான் சொல்லி கொடுப்பேன், ஏன்னா எனக்கு நான் பிஸியாக இருக்கிறதுனால அம்மா இருக்கும் போது அம்மா ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வெளிநாட்டில் இருந்தாலுமே ஒன்றும் கிடையாது, அந்த எஜுகேஷன் அதை டிமாண்ட் பண்ணலன்னா கூட பர்சனலாக நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால் அது எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் டக்குன்னு முடிவெடுத்துட்டு ஓகே நம்ம வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது அவனுக்கு வந்து அவனால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவன் டெய்லி பேசிஸில் படிக்கல இல்லையா. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், பட் மேனேஜபிள். அது வந்து சுத்தமாக தெரியாது அப்படின்னு கிடையாது. ஸோ மேனேஜபிள் அப்படின்றதுனால அவன் ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறான். கொஞ்சம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வேணால் கொஞ்சம் மாறலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இங்கிலீஷாக இருக்கட்டும் சயின்ஸு ஹிஸ்ட்ரி அது எல்லாமே இருந்தது. அதனால வந்து அவனுக்கு இங்கே வந்தவொடனே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து அவனுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியல. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா லாங்குவேஜ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுக்குற மாதிரி இருக்குது, பட் மேனேஜபிள் தான். ஸோ அதனால் என்னோடய சைட்லேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. எழுதுறதும் சரி படிக்கிறதும் சரி, நீங்கள் டெய்லி முடியலனா கூட அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லி கொடுக்கலாம். பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே இங்கே யூகேல இருக்கீங்க, தமிழ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் அதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் குளோபல் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக வந்து உங்களோட க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்கூலிங் பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் வந்து கெரியர் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து தயங்காமல் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியாவை நான் இந்த
ஸ்கூல் சேர்த்தாச்சு. ஸோ வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும், போக ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் வந்து தமிழ் ஹிந்தி வந்து பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்தாலுமே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட குவெரிஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வந்து குயிக்காக வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்தாலுமே அது எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் பீரியடுக்கு உங்களுக்கு இங்கே வந்து ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.